சந்திரன் முதலானோர் சஞ்சாரம். சந்திரனுடைய தேருக்கு மூன்று சக்கரங்கள் இருக்கும். பால் நிற குதிரைகள் அத்தேரை இழுத்து செல்லும். அத்தேரில் ஏறி சூரிய கதிர்களால் உலகுக்கு ஏற்பட்ட வெம்மையை தன் குளிர்ந்த கதிர்களால் குறைத்தவாறு சந்திரன் இரவினிலே பவனி வருவான். சந்திரனுடைய குதிரைகள் நீராலே பிறந்தவை. சந்திரனில் ஊறும் அமிர்தத்தை அமரர்கள் 15 நாட்களுக்கு அருந்துவர். தினம் ஒரு கலையாக அவர்கள் அருந்தி வர சந்திரனும் ஒவ்வொரு கலையாக குறைந்து அமாவாசை அன்று முற்றிலும் மறைந்து போவான். பின்னர் அடுத்த நாள் முதல் தினமும் ஒவ்வொரு கலையாக வளர்ந்து பௌர்ணமி அன்று பூர்ண கலைகளுடன் பிரகாசிப்பான். அமாவாசை அன்று உள்ள கலையை பித்ருக்கள் அருந்தி மகிழ்ந்திருப்பர். நிலத்திலிருந்து கிரகிக்கும் நீரை சூரியன் சந்திரனிடம் சேர்ப்பிக்கிறான். சந்திரன் அந்நீரை மேகங்களிடம் சேர்ப்பிக்கிறான். சூரியன் தன் கிரணங்களால் சந்திரனுக்கு அமுதத்தை வழங்குகின்றான். அதை தேவர்களும் பித்ருக்களும் 15 நாட்களில் பருகுகின்றனர். மீண்டும் சூரியன் தன் கிரணங்களால் சந்திரனுக்கு அமுதம் அளித்து அவனை நிறைய செய்கிறான். புதனுடைய மணித்தேரை 8 குதிரைகள் இழுத்து செல்கின்றன. நிலத்திலே படிந்துள்ள இருளை போக்கி பிரகாசத்தை தரும் சூரிய சந்திரர் போன்ற புதனும் தன் தேரில் பவனி வருகின்றான். சுக்கிரனுடைய ரதம் வெள்ளியை போன்று ஒளி வீசக்கூடியதாக இருக்கும். அதை 10 குதிரைகள் இழுத்து வர அதிலேறி சுக்கிரன் பவனி வருகிறான். 8 குதிரைகள் இழுத்து வர பிரகாசமான அந்த ரதத்தில் அங்காரகன் உலகை வலம் வருகிறான். பிரகஸ்பதியின் ரதம் பசும் பொன் நிறத்துடன் விளங்கும். 8 குதிரைகள் அதை இழுத்து வரும். சனி இரும்பாலான தேரிலேறி பவனி வருகிறான். வண்டின் நிறமுடைய 8 குதிரைகள் ராகுவின் ரதத்திலே பூட்டப்பட்டிருக்கும். கேதுவின் ரதத்தை இழுத்து வரும் குதிரைகள் 8 புகை நிறத்தை உடையவை. இக்கிரகங்களையும் மற்ற எண்ணற்ற நட்சத்திரங்களையும் மேலிருந்து கொண்டு துருவன் வாயுவாகிற கயிற்றால் பிணைத்து இயக்குகிறான். ஜோதி சக்கரங்களாகிய இவற்றின் இயக்கமும் மார்க்கமும் ஒருபோதும் மாறாது. சூரியனுடைய அகலம் 9000 யோஜனையாம். சூழ்ந்திருக்கும் மண்டலத்தின் அகலம் அதை போன்று 3 மடங்கு உள்ளதாம். சூரியனை போல 2 மடங்கு கொண்டது சந்திரன். அதன் மண்டலம் அதை போல 3 மடங்காகும். ராகு மண்டலம் சந்திர மண்டலத்தின் அளவே ஆகும். சந்திர மண்டலத்தில் 1/16 அளவுடையது பிரகஸ்பதி மண்டலம். சுக்கிர மண்டலத்தில் 1/3 அளவுடையது பிரகஸ்பதி மண்டலம். பிரகஸ்பதி மண்டலத்தின் அளவில் 1/3 அளவுடையதாக சனி மண்டலமும் செவ்வாய் மண்டலமும் உள்ளன. சனி மண்டலத்தின் அளவில் 1/3 அளவுடையது புதன் மண்டலம். நட்சத்திர மண்டலத்தின் அளவு புதன் மண்டலத்தின் அளவே ஆம். சூரியனும் சந்திரனும் இருளை போக்கி பிரகாசத்தை தருவர். சுக்கிரனும் புதனும் குற்றமில்லாத ஒளி தருகின்றனர். இந்நால்வரும் வேகமாக சஞ்சாரம் செய்பவர். சனியும் பிரகஸ்பதியும் செவ்வாயும் மந்தகதி உடையவர். இந்த கிரகங்கள் ஒன்றின் மேல் ஒன்றாய் அமைந்துள்ளன.